ஹாய் நண்பா, டாப் மோஸ்ட் எம்என்சி கம்பெனியான ஜோகோலிருந்து தற்பொழுது ஒரு புதிய வகையான வேலைவாய்ப்பு வந்திருக்கு. டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியருக்கான நோட்டிஃபிகேஷன் தான். இந்த ஜாபுக்கு வழக்கமாக நீங்கள் ஜோகோலோ அப்ளை பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. ஆனால் அப்ளிகேஷன் க்ளோசிங் வந்து டைம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் வீடியோ பார்க்குற நீங்கள் எலிஜிபிளாக இருக்கிறீங்களா, ஃபாஸ்ட்டாக அப்ளை பண்ணிடுங்க, டைம் டிலே பண்ணாதீங்க. முழு தகவலை தெளிவாக சொல்லியிருக்கேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் புதுசாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஜாப் இன்ஃபர்மேஷன் பற்றி கிளியராக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய அஃபிஷியல் வாட்ஸ்அப் சேனல் இல்லைனா டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணுங்கள். லிங்க்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துட்டு வீடியோ கண்டி பண்ணலாம். நீங்கள் டிகிரி முடிச்சிட்டீங்க, ஐடி பேக்ரவுண்டே இல்லை, ஆனால் ஒரு ஐடி வேணும், என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி ஒரு சில பேர். அதே மாதிரி நான் ஆல்ரெடி ஒரு ஐடி கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் க்ரோத்தே இல்லை, இந்த மாதிரி ஒரு சில பேர். அண்ட் அதே மாதிரி நான் இப்போ ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன், ஃபைனல் இயர் படித்த கையோட ஒரு ஐடி ஜாபுக்கு போகணும், நான் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு சில பேர். உங்கள் மூணு பேருக்கும் நல்ல சேலரியில் ஒரு ஐடி கம்பெனியில் ஜாபுக்கு போகணும் அதானே. அதுக்கு நீங்கள் ஜஸ்ட் உங்களுடைய ஸ்கில்ல மட்டும் டெவலப் பண்ணா போதுங்க. நீங்க கேட்கலாம், நான் எதற்காக ஸ்கில்ல டெவலப் பண்ணணும்? ஏன்னா ஐடி கம்பெனிஸ் எல்லாருமே அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, என்ன சிஜிபி, என்ன காலேஜ், என்ன மிக்சி, என்ன கிரைண்டர், இதெல்லாம் அவங்க கேட்கல. அதெல்லாம் ஓகே தான் ப்ரோ, ஸ்கில்ல எப்படி டெவலப் பண்றது நான் உங்களுக்கு ஒரு ஐடியா தரேன். அமேசான், கூகுள் இந்த மாதிரியான டாப் எம்என்சி கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணவங்க அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்றாங்க. அந்த ப்ரோக்ராம் மூலமா அதுல ஜாயின் பண்ணி இது வரைக்கும் கிட்டத்தட்ட 1000க்கும் அதிகமான நண்பர்கள் வேலைக்கு போயாச்சு. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா 1500க்கும் அதிகமான கம்பெனிஸ் இந்த ப்ரோக்ராம் முடிச்சவங்க மட்டும்தான் வேணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து ஒரு ஃப்ரீ இன்ட்ராக்டிவ் லைவ் செஷனுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அந்த ஃப்ரீ இன்ட்ராக்டிவ் லைவ் செஷன் மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள், இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். இந்த ஃப்ரீ லைவ் செஷனை நீங்கள் புக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்களே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து ஷேர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், இப்போவே செக் பண்ணுங்கள். ஜோகோலேருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஜாபுக்கான ஒரு அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் இது. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்க்கக்கூடிய லிங்க்கு, வெப்சைட் லிங்க்கு எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் வழக்கமாக ஜோகோவில் ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி தான், காமனான அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணால் போதும். அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் உங்களுடைய பேசிக்கான டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க, அண்ட் தென் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் எந்த வருடம் நீங்கள் பாஸ் அவுட்டு, முக்கியமாக அந்த ஜோகோ ஜாபுக்கு வந்து படிப்பு வந்து முக்கியம் கிடையாதுங்க. அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஜாபுடைய டிஸ்கிரிப்ஷன், அந்த ஸ்கில் எல்லாம் உங்ககிட்ட இருந்தாலே போதும், நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் தென் நீங்கள் இப்போ கரண்ட் லொக்கேஷன் எந்த மாவட்டத்தில் இருக்கீங்களோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஆனால் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் நம்ம தமிழகத்தில் சென்னை ஜோகோ ஆஃபீஸில் தான் இருக்கும். அண்ட் தென் கரண்ட் எம்ப்ளாயர், நீங்கள் வந்து இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு சொல்லி கேட்டிருக்காங்க, அதற்கான ஆன்சரை ப்ரொவைட் பண்ணுங்கள். ஒர்க் பண்ணுற பட்சத்தில் உங்களுடைய ஆனுவல் இன்கம் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஜாபுக்கு எவ்வளோ சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அண்ட் தென் நோட்டீஸ் பீரியட் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் இந்த ஜாபுக்கான ஸ்கில் செட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா இருக்குது, ஓகேங்களா. மல்டிபிள் ஸ்கில் செட் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சார்ட் சப்போர்ட்டாக இருக்கட்டும், இன்டர்நேஷ்னல் காலிங்காக இருக்கட்டும், நான் வாய்ஸ் சப்போர்ட், இந்த மாதிரி உங்களுக்கு மல்டிப்புளாக ஸ்கில் செட் இருக்குதுன்னா அதை நீங்கள் ஒன் பை ஒன்னாக சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இந்த ஜாபுக்கு கண்டிப்பாக நைட் ஷிஃப்ட் இருக்கும். ஸோ நைட் ஷிஃப்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு வில்லிங்கான்னு சொல்லி கேட்டிருக்காங்க, எஸ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அண்ட் தென் டூ யூ ஹாவ் எனி இன்டர்நேஷனல் காலிங் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதற்கான ஆன்சர் ப்ரொவைட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் ஜோகோவில் ஜாப் அப்ளை பண்ணி லாஸ்ட்டாக ஒரு 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் ஏதாச்சும் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணியிருக்கலாம்னு சொல்லி கேட்டிருக்காங்க, அதற்கான ஆன்சர் பண்ணிவிட்டு. ஸோ இந்த ஜாப் பற்றின இன்ஃபர்மேஷன் நீங்கள் எங்கேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லி நிறைய ஆப்ஷன் இருக்குது. அதில் நம்ம யூடியூப் சேனல் மூலமாக தான் நம்ம ஷேர் பண்ணுறோம், அதனால் யூடியூப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. உங்களுடைய அப்டேட் ரெஸ்யூமே நீங்கள் ப்ரௌஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு ஃபைனலாக நீங்கள் சப்மிட் பட்டனை ப்ரெஸ் பண்ண போதும், இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கேண்டிடேட்டுடைய ப்ரொஃபைலாக ஷார்ட்லிஸ்ட் பண்ணிவிட்டு ஃபர்தராக உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனுமே அஃபிஷியல் இமெயில் ஐடி மூலமாக, ஸோ நீங்கள் ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க, உங்களுடைய இமெயில் ஐடிக்கு ஜோகோ தரப்புலேருந்து அஃபிஷியல் இமெயில் வந்து சென்ட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த இமெயிலை ஃபாலோ பண்ணி நீங்கள் டேரெக்டாக சென்னை ஜோகோ ஆஃபீஸ் போயிட்டு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் 2024 பாஸ் அவுட் ஆக போகிற கேண்டிடேட், அதாவது இப்போ ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஜாப்புக்கு நாட் எலிஜிபிள், அப்ளை பண்ண முடியாது. இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் க்ளோசிங் வந்து அக்டோபர் 13, சரியா பாத்தீங்கன்னா இன்னும் 2 நாட்கள் தான் டைம் இருக்குதுங்க. அதே மாதிரி நான் சொல்லியிருப்பேன், இந்த ஜாபுக்கு உங்களுக்கு நைட் ஷிஃப்ட் இருக்கும், நைட் ஷிஃப்ட்ல ஒர்க் பண்றதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வில்லிங் இருக்கணும் அப்படிங்கறத போட்டிருக்காங்க. ஸோ தற்பொழுது வந்திருக்கக்கூடியது நான் சொன்ன மாதிரி டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் கேட்கறாங்க. படிப்பு வந்து முக்கியம் கிடையாது, ஆனால் குறைந்தது 2 வருடம் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறாங்க. ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும், ஃப்ரெஷர் அப்ளை பண்ண முடியாது. பட் உங்ககிட்ட ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா ஜோகோ
ஜோகோவை பொறுத்த வரைக்கும் ஸ்கில் இருக்குதா எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக இருந்தாலும் ஒரு 6 மாதம் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணி பாருங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் கிடையாது இல்லையா. அதே மாதிரி இங்கே வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் மென்ஷன் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. ஸோ 0 to 1 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக அதை மென்ஷன் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். உங்களுடைய ஸ்கில் செட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ப்ரொஃபைல் ஷார்ட் லிஸ்ட் ஆகும். ஸோ ஒர்க் லொக்கேஷன் வந்து உங்களுக்கு சென்னையில் தான். டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர்ஸ் அப்படின்னா என்ன ஜாப் ரோல் அப்படின்னா, ஸோ அங்கே ஆல்ரெடி ஜோகோவில் வந்து நிறைய இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் டெக்னிக்கலாக சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது கஸ்டமர்ஸுடைய நீட்ஸை நீங்கள் அவங்கக்கிட்ட கன்வே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லைக் வந்து நீங்கள் கஸ்டமர்ஸ் கிட்ட எப்படி நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுவீங்க அப்படின்னா வாய்ஸ் மூலமாக, இமெயில் மூலமாக, சார்ட் பேஸ்ட் சப்போர்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வாய்ஸ் ப்ராசஸ் சார்ட்டில் இல்லைனா வந்து காலிங் எக்ஸ்பீரியன்ஸ், இன்டர்நேஷனல் காலிங் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஈஸியாக உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆயிரும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ரிலேட்டடான இஸ்யூஸ் எல்லாமே நீங்கள் சால்வ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நிறைய டெமோஸ் வந்து ப்ராடக்ட் பற்றின டெமோஸ் நீங்கள் ஹேண்ட்லிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, ட்ரைனிங்ஸ் கொடுக்குறது, இந்த மாதிரி தான் உங்களுடைய ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாக உங்கள் ரெஸ்யூமே வந்து இந்த டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் ஜாபுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாடிஃபை பண்ணி அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் கிடையாது. ஸோ கண்டிப்பாக விருப்பமும் தகுதியும் இருக்கிற எல்லாருமே அப்ளிகேஷனை உடனே போடுங்க. லாஸ்ட் டேட் அக்டோபர் 13. ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ. பை.